ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்ன இது கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடக சட்டப்பேரவையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் ஷார்ட்டாக கேஎஃப்டி இந்த கேஎஃப்டிக்கு வந்து வேக்சின் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்டி வந்து நிறையா பேரை தாக்குறது இல்லை இந்த காரணத்தினால எந்த மெடிக்கல் ஃபார்மும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரெடியாகலை ஏன்னா ஆர்என்டி எல்லாம் செலவு பண்ணி வேக்சின் கண்டுபிடிக்கணுன்னா வந்து நிறையாவே வந்து செலவாகும் ஆனால் இது வந்து ரொம்ப கம்மி பேரை பாதிக்கிற காரணத்தினால இதில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ணால் ரெடியாகல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்குது அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்றுலேருந்து ஃபெப்ரவரி பதினெட்டு இந்த பீரியட்குள்ளே கிட்டத்தட்ட நூற்றி மூணு பேர் வந்து இந்த கேஎஃப்டியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வயசு தான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுமே வந்து இந்த கேஎஃப்டியால் வந்து இறந்து போயிருக்காங்க சரி எந்த என்ன இந்த கேஎஃப்டி எப்போ வந்து இந்த வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இந்த கியாசனூர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நிறைய குரங்கள் வந்து செத்து விழுது அது என்னன்னு வந்து இவங்க செக் பண்ண போயிருக்காங்க அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து போயிருக்காங்க போன இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடம் பேர் வந்து கியாசனூர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த டிசீஸ்க்குமே வந்து அவங்க கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படின்னு வந்து பேர் வச்சிட்டாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி ஃபீவர் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய குரங்குகள் வந்து செத்து விழுந்துருந்துச்சு அதனால் இதுக்கு வந்து மங்கி ஃபீவர்னு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் வந்து மனுஷங்களுக்கு வரவே இல்லையா முழுக்க முழுக்க மங்கீஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு அதாவது குரங்குகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபீவர் வந்துட்டு இருந்துருக்கு நிறையா குரங்குகள் வந்து செத்து விழுந்திருக்கு மங்கிக்கிட்டேருந்து மனுஷனுக்கு வந்து எப்போ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் நிறையா குரங்குகள் வந்து செத்து விழுந்துச்சு அப்படின்னு அந்த குரங்குகளை ஹேண்டில் பண்ண ஒருத்தருக்கு வந்து டிசீஸ் வந்து போயிருக்கு இன்ஃபெக்டட் இருந்து அவருக்கு வந்து டிசீஸ் வந்திருக்கு இதான் வந்து முதல் டிரான்ஸ்மிஷன் மங்கிக்கிட்ட இருந்து மனுஷனுக்கு சரி நீங்கள் இப்போ கேட்கலாம் அது ஓகே அப்போ இன்ஃபெக்டட் மங்கியை வந்து அவர் போய் ஹேண்டில் பண்ணியிருக்காரு இப்போ எப்படி வந்து நூறு பேருக்கு மேலே வந்து டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் டிக் அப்படிங்கிற ஒரு பூச்சி இதை வந்து தமிழில் உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகங்கள் மேலே உக்காந்துக்கிட்டு அந்த அவங்களோட ரத்தத்தை வந்து குடிக்கும் இந்த டிக் மூலயமாக தான் வந்து இப்போ இந்த நூறு பேர் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உண்ணி பூச்சி இருக்குல்ல அது வந்து அந்த மங்கி இன்ஃபெக்டட் மங்கி அந்த கேஎஃப்டியால் ஆல்ரெடி ஆன மங்கியை வந்து கடித்து கடிச்சிருக்கும் அந்த கடித்ததுனால அந்த டிக் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த உண்ணி வந்து மறுபடியும் மனுஷங்க யாரையாவது கடிச்சதுன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லைனா ஆன மங்கி கிட்ட காண்டாக்டில் அந்த ஹியூமன்ஸ் வந்து போயிருப்பாங்க இந்த ரெண்டு தான் வந்து வழி உங்களுக்கு வந்து கேஎஃப்டி வருதுன்னா இந்த ரெண்டு வழி தான் ஒன்று நீங்கள் வந்து அந்த உண்ணி கிட்ட கடி வாங்கியிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஆன மங்கி கிட்ட வந்து காண்டாக்ட் வந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து இந்த டிசீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சிவமுகா டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் இருந்துச்சு அந்த கேசனூர் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும்தான் இந்த டிசீஸ் வந்து வருஷம் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் வந்து நிறைய இடத்துல வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டியிலலாம் வந்து இந்த டிசீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க கேரளாவில் வந்து வயநாடு மலப்புரம் அந்த ஏரியாவிலெல்லாம் டிசீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க கோவா மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து இந்த டிசீஸ் வந்து பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த டிசீஸ் கண்டுபிடிச்சது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அந்த நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது பேர் வந்து இந்த டிசீஸ்னாலே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீயில் நூற்றி பத்து பேர் இறந்திருக்காங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் நூற்றி எழுபத்தொரு பேர் வந்து இறந்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இறந்தோடனே வந்து அப்போவே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனால் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி பூனே ஸோ அவங்களோட சேர்ந்து வந்து ஒரு வேக்சினும் வந்து அவங்க ரெடி பண்ணிடுறாங்க அவங்க ஹெல்ப்போட ஒரு வேக்சின் ரெடி பண்ணிடுறாங்க அந்த வேக்சினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்குமே வந்து எல்லாருக்குமே அந்த வேக்சின் வந்து போட்டிருக்காங்க இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் இந்த டிசீஸ் வந்து குறஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது கேஎஃப்டி வந்து எத்தனை பேருக்கு இன்ஃபெக்ட் ஆச்சோ அந்த டிசீஸ் வந்து குறஞ்சிருக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ஃபெக்டட் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க ஆனால் இப்போது ரீசென்ட் ஸ்டடியில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த வேக்சின் வந்து எந்த யூஸ்மே இல்லை அதனால் வந்து யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அது போடுறதுனால இந்த கேஎஃப்டியோடைய பிடியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இந்த வேக்சின் யாருக்குமே போடுறதே இல்லை இதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க வேக்சின் வந்து என்ன ஆகிட்ருக்கு எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பீக் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வேக்சின் இல்லாத காரணத்தினால இந்த கர்நாடகாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த டிக் ரிப்பலண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இந்த உன்னி இப்போல்லாம் இந்த மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அந்த மாதிரி வருது இல்லையா இந்த குழந்தைங்க சாயந்தரம் விளாட போனால் அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட்லாம் போட்டுவிடுவாங்க அதே மாதிரி இந்த உண்ணிக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக டிக் ரிப்பலண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கர்நாடக மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேஎஃப்டி டிஷீஸ் வந்து யாருக்கு இருந்தாலும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த கேஎஃப்டி டிசீஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபீவர் மாதிரி தான் ஆரம்பி சொல்கிறாங்க ஃபீவர் அப்புறம் வாமிட்டிங் எல்லாம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளட் ப்ரெஷர் லோ ஆகிடும்னு சொல்கிறாங்க உங்களோட ரெட் ப்ளட் செல் வந்து குறைஞ்சிரும் ஒயிட் ப்ளட் செல் வந்து குறைஞ்சிரும் ரொம்ப வந்து சீரியஸான நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வாரத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யாருக்கெல்லாம் கேஃப்டியாக வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சரியாயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேருக்கு ரெண்டாவது வாரம் தாண்டி மூணாவது வாரம் போச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிடும் அதுவும் இல்லாமல் வந்து பிளட் லீக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபீவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீவரால் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வந்து லீக் ஆகும் அந்த நம்மளுடைய அவுட்லெட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது வழியாக ரத்தம்லாம் வந்து லீக் ஆகும்னு சொல்கிறாங்க சரி யாருக்கெல்லாம் வந்து இந்த டிசீஸ் வந்து வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வேலை செய்கிறவங்க இந்த காட்டில் வாழ்கிற ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த காட்டிலே வந்து வாழ்கிற மக்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க அதாவது காட்டில் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ரிஸ்க்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ட்ரெக்கிங்கெலாம் வந்து நிறைய பேர் போவாங்க அவங்களுக்குமே வந்து இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து இந்த காட்டுக்கெல்லாம் போகிற சுச்சுவேஷன் இருக்கோ அவங்களாம் வந்து ப்ரொடக்டிவ் க்ளோத்திங் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லேயே இந்த டிக் ரிப்பலன்ட் ஆயில் அந்த மாதிரி வந்து ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டே